வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் மாறுபட்ட முடிவுகளை காட்டுவதாக புகார் வந்துள்ளதால் ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகளை இரண்டு நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவுறுத்தல் நாடு முழுவதும் ரத்த வங்கிகளில் போதிய ரத்தம் கையிருப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தல் சிறுபான்மையினர் உட்பட அனைத்து குடிமக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் மத்திய அமைச்சர் முக்தார் நக்வி நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாக அதிகரிப்பு தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் எழுபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் மருத்துவர்களின் அர்ப்பணிப்புக்கு மரியாதை அளித்து மனித நேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர் வேண்டுகோள் கல்வி கட்டணத்தை மாணவர்கள் உடனடியாக செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை நாடு முழுவதும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கொரோனாவை கண்டுபிடிக்கும் ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவுறுத்தியுள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்றை துரிதமாக கண்டுபிடிக்க சீனாவிலிருந்து ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் எனப்படும் துரித பரிசோதனை உபகரணங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன அந்தந்த மாநிலங்களின் தேவைக்கேற்ப அவற்றை மத்திய அரசு பிரித்து அனுப்பியுள்ளது இதன்படி ரேபிட் டெஸ்ட் கிட் கருவிகள் மூலம் தற்போது பரவலாக கொரோனா தொற்று பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பரிசோதனையில் மாறுபட்ட முடிவுகள் வருவதாக ராஜஸ்தான் மற்றும் குஜராத் அரசுகள் புகார் தெரிவித்துள்ளதால் ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகளை அடுத்த இரண்டு நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கேட்டுக் கொண்டுள்ளது தில்லியில் இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த ஐ சி எம் ஆரின் தலைமை இயக்குநர் கங்காகேத்தர் ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகளின் செயல்பாடுகள் குறித்து நிபுணர்கள் ஆராய்ந்து வருவதாகவும் எனவே அடுத்த இரண்டு நாட்களுக்கு இந்த கருவிகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டாா் நீரிழிவு நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் டயாலிசிஸ் உள்ளிட்ட சிகிச்சைகள் தொடர்ந்து அளிக்கப்படுவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் நீரிழிவு புற்றுநோய் ஹெச்ஐவி உள்ளிட்ட நோயாளிகளுக்கான சிகிச்சைகள் தொடர்ந்து வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தாா் டயாலிசிஸ் போன்ற சிகிச்சைகள் தங்கு தடையின்றி நடைபெற தேவையான ரத்தம் போதிய அளவுக்கு கையிருப்பு உள்ளதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் இதற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் ரத்த வங்கி தொடர்பான தகவல்களை அளிக்கும் கட்டுப்பாட்டு அறை தில்லியில் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஆன்லைன் இணையதளம் மூலம் ரத்த வங்கிகளில் உள்ள ரத்த சேமிப்பு குறித்த தகவல்கள் கண்காணிக்கப்படும் என்றும் லாவ் அகர்வால் கூறினார் ரத்த தானம் மற்றும் ரத்த கையிருப்பு குறித்த தகவல்களை பெற ஒன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று ஐந்து ஒன்பது மூன்று ஏழு ஒன்பது ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஒன்பது எட்டு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டால் உரிய தகவல்கள் கிடைக்கும் என்றும் அகர்வால் அப்போது குறிப்பிட்டார்

ஊரடங்கு விதிமுறைகள் மீறல் சமூக விலகலை சரியாக கடைபிடிக்காத காரணங்களால் கொரோனா தொற்று அதிகமாக பரவும் வாய்ப்பிருப்பதாக மத்திய அரசு எச்சரித்துள்ளது குறிப்பாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மேற்குவங்கம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் விதிமுறைகள் மீறப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளதால் அவற்றை கண்காணிக்க ஆறு அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த குழுக்கள் இன்று சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆய்வு செய்து வருகின்றன இதில் இரண்டு குழுவினர் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு நேரில் சென்று அங்கு ஊரடங்கு விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறதா என்பதை கண்காணித்தனர் மும்பை மற்றும் புனே ஆகிய நகரங்களில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது இதேபோல் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழு இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டது ஊரடங்கு விதிமுறைகள் தனிமனித இடைவெளி வீடுகளை விட்டு வெளியில் நடமாடும் மக்கள் சுகாதார கட்டமைப்பின் தயார்நிலை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பு பரிசோதனை கருவிகளின் கையிருப்பு நிவாரண முகாம்களின் செயல்பாடு ஆகியவற்றை இந்த குழுவினர் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் சிறுபான்மையினர் உள்பட அனைத்து குடிமக்களின் சமூக பொருளாதார மற்றும் மத உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதச்சார்பின்மையும் சமூக நல்லிணக்கமும் அரசியல் சார்ந்தவை அல்ல என்றாலும் அவற்றை போற்றி பாதுகாப்பது இந்தியாவின் தனித்துவம் என்று கூறினார் வேற்றுமையிலும் ஒற்றுமை என்ற கொள்கையின் அடிப்படையில் கலாச்சாரம் மற்றும் கட்டுப்பாடு மூலம் இவை சாத்தியமாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இஸ்லாமியர்கள் உட்பட அனைத்து சிறுபான்மையினரின் சொர்க்கமாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர்களின் உரிமைகள் இங்குதான் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் நக்வி தெரிவித்தார் கொரோனா பரவல் தொடர்பாக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புணர்வு பரப்பப்படுவதாக கூறப்படுவதை மறுத்த அவர் மதம் வகுப்பு மற்றும் பிராந்திய எல்லைகளை கடந்து கொரோனா தொற்றை ஒழிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நாட்டு மக்கள் ஒன்று திரண்டு போராடி வருவதாக குறிப்பிட்டார் கொரோனா தொற்று தொடர்பான பரிசோதனையை இலவசமாக மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது நாடு முழுவதும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டுபிடிக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள பரிசோதனையை இலவசமாக செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக மத்திய அரசுதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் இலவச சிகிச்சையை யார் அளிக்க வேண்டும் என்பதை மத்திய அரசுதான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது விளம்பர நோக்கத்துடன் இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்யக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் மனுதாரரை எச்சரித்தது மத்திய பிரதேச மாநிலத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான அரசில் இன்று ஐந்து அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான பிஜேபி அரசு கடந்த மார்ச் இருபத்தி தேதி பதவியேற்றது இதன் பின்னர் கொரோனா தொற்று பிரச்சினையால் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதனால் அப்போது அமைச்சர்கள் யாரும் பதவியேற்கவில்லை இந்நிலையில் மத்திய பிரதேச அமைச்சரவையில் இன்று ஐந்து புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் போபாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் லால்ஜி டாண்டன் அமைச்சர்களுக்கு பிரமாணம் செய்து வைத்தார் அம்மாநில பிஜேபியைச் சேர்ந்த நரோதம் மிஸ்ரா கமல் பட்டேல் மீனா சிங் துளசி செலவத் மற்றும் கோவிந்த் சிங் ராஜ்புத் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் கொரோனா தொற்றால் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள மே மூன்றாம் தேதி வரை மத்திய நிர்வாக தீர்ப்பாய அமர்வுகளின் செயல்பாடுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு மே மூன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட சில தொழில்களுக்கு நிபந்தனையுடன் விலக்களிக்கப்பட்டுள்ள போதிலும் பெரும்பாலான பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன நீதிமன்றங்களும் முக்கிய வழக்குகளில் காணொலி காட்சி மூலம் விசாரணை நடத்துகின்றன கொரோனா தொற்று அதிகமாக உள்ள பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள இடங்களில்தான் பெரும்பாலான நீதிமன்ற அமர்களும் செயல்படுகின்றன ஆனால் ஊரடங்கு காரணமாக தற்போது வழக்குகளை பதிவு செய்வதோ வழக்குகளை தொடர்வதோ கடினமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது இதனால் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள மே மூன்றாம் தேதி வரை மத்திய நிர்வாக தீர்ப்பாய அமர்வுகளின் செயல்பாடுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஏற்கனவே விடுமுறை என அறிவிக்கப்பட்ட நாட்களிலும் விடுமுறை காலத்திலும் பணிபுரிவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தீர்ப்பாய அமர்வுகள் மீண்டும் செயல்பட ஆரம்பித்த பிறகு பரிசீலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் தொற்று குறித்து சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் வதந்தி மற்றும் பொய்யான தகவல்களை முறியடிக்க பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் தனி பிரிவு இயங்கி வருகிறது வாட்ஸ்அப் முகநூல் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் கோவிட் தொற்று மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மருந்துகள் தொடர்பாகவும் சில நேரங்களில் உறுதிப்படுத்தப்படாத மற்றும் பொய்யான தகவல்கள் பரப்பப்படுகின்றன இவற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் சரியான தகவல்களை பத்திரிகை தகவல் அலுவலகம் ஊடகங்கள் மற்றும் பத்திரிகைகள் வாயிலாக அவ்வப்போது வழங்கி வருவதோடு வதந்தி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது தேசிய அளவில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் பத்திரிகை தகவல் அலுவலக பிரிவுகள் இதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளன இந்த அலுவலகத்தின் ட்விட்டர் முகநூல் ஆகியவற்றில் உண்மையான மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் அவ்வப்போது புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன சமூக வலைதளங்களில் வந்த தகவல்கள் ஒலி ஒலி காட்சிகளின் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள பொதுமக்கள் ஆன்லைன் வாயிலாக ஃபேக்ட் செக் டாட் பிஐபி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வலைத்தளத்திற்கு அனுப்பலாம் அல்லது எட்டு ஏழு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது என்ற வாட்ஸ்அப் எண்ணிலும் பிஐபி ஃபேக்ட் செக் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலிலும் அனுப்பி உண்மையை தெரிந்து கொள்ளலாம் நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை மூவாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனா் ஒட்டுமொத்தமாக பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது பதினைந்தாயிரத்து நூற்று இருபத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மூன்று பேர் நாட்டிலேயே மகாராஷ்டிராவில் அதிகபட்சமாக நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐநூற்று எழுபத்தி இரண்டு பேர் பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர் இன்று ஒரே நாளில் புதிதாக எழுபத்தி இரண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது புனேயில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் செவிலியர்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது தில்லியில் மேலும் நூற்று பத்து பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து அங்கு இரண்டாயிரத்து எண்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் முப்பத்தி ஒரு பேர் குணமடைந்தனர் பேர் உயிரிழந்தனர் இந்நிலையில் தில்லி காசியாபாத் எல்லை பகுதி சீல் வைக்கப்பட்டுள்ளது கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பணியாற்றி வந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவருடன் தொடர்பிலிருந்து நூற்று இருபத்தி ஐந்து பேர் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தில்லி மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தானில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர் மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பது பேர் பாதிக்கப்பட்டு நூற்று இருபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் இந்நிலையில் அம்மாநிலத்தில் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது புதிதாக ஐந்து பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர் மிகவும் எளிமையாக நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் இவர்களுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் குஜராத்தில் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனா் பேர் உத்தரப்பிரதேசத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது பேர் குணமடைந்துள்ள நிலையில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் ஆக்ராவில் புதிதாக இருபத்தி எட்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட மாஜிஸ்திரேட் கூறியுள்ளார் இவர்களுடன் தொடர்பில் இருந்த பதினான்கு பேர் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ஆந்திர பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தொன்னூற்றி ஆறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் தெலங்கானாவில் தொள்ளாயிரத்து பத்தொன்பது பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இவர்களில் பேர் அண்டை மாநிலமான கேரளாவில் எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இருநூற்று தொன்னூற்றி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டிலேயே குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலமாக கேரளா உள்ளது அங்கு மூன்று பேர் மட்டுமே இதுவரை உயிரிழந்துள்ளனர் கர்நாடகாவிலும் பதினைந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அங்கு நூற்று பதினான்கு பேர் குணமடைந்துள்ளனர் அம்மாநிலத்தில் உள்ள முப்பது மாவட்டங்களில் பத்து மாவட்டங்களில் கொரோனா தொற்று இல்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சுரேஷ்குமார் கூறியுள்ளார் செய்திகள் தொடரும் எனக்கு கொரோனாவை விட அதிகமான பயம் வதந்திகளா தான் இருக்கு தம்பி கரோனாவை பார்த்து பயப்படாதீங்க நேர ஆரோக்கிய சேது ஆப்புக்கு போங்க என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது எல்லா விவரங்களும் உண்மை தகவல்களும் பதினோரு மொழிகள்ல பெறுங்க நீங்களே சுயமா இதுல பரிசோதனையும் செஞ்சுக்கலாம் நீங்களே உங்களுடைய பாதுகாவலனா ஆயிடலாம் உங்க மற்றும் உங்க குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஆரோக்கிய சேது ஆப்ப கிராமமோ நகரமோ ஒவ்வொரு ஆரோக்கிய கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் மற்றும் பிற களப்பணியாளர்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித குலத்திற்கே சவாலாக இருந்து வரும் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்தும் பணியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் காவல் மற்றும் வருவாய்த்துறையினர் தூய்மை பணியாளர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தங்கள் குடும்பத்தை மறந்து தன்னலம் கருதாமல் பணியாற்றி வருவதாக கூறியுள்ளார் ஒவ்வொரு உயிரும் முக்கியம் என்ற லட்சியத்துடன் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகவும் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்களையும் மருத்துவ பணியாளர்களையும் தாம் இறைவனுக்கு நிகராக கருதுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாகி உயிரிழப்பவர்களின் உடல்களை உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடித்துத்தான் அடக்கம் அல்லது தகனம் செய்ய உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் உடல் அடக்கம் செய்வது தொடர்பாக ஏற்பட்ட ஓரிரு சம்பவங்கள் தமக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் உடலை அடக்கம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்தால் குண்டர் சட்டம் பாயும் என்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் எச்சரித்துள்ளாா் மாணவர்கள் கல்விக் கட்டணத்தை உடனடியாக செலுத்தும்படி வற்புறுத்தக்கூடாது என்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கையாக மே மாதம் மூன்றாம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மாணவர்களை கல்விக் கட்டணத்தை உடனடியாக செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சில பள்ளி மற்றும் கல்லூரிகள் கல்வி கட்டணத்தை உடனடியாக செலுத்துமாறு வற்புறுத்துவதாக புகார்கள் வருவதால் அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடும் நிர்வாகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரித்துள்ளது தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் எழுபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஆறாக அதிகரித்துள்ளது மாநிலத்தில் இன்று ஒரே நாளில் நூற்று எழுபத்தி எட்டு பேர் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து ஒட்டுமொத்தமாக அறுநூற்று முப்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று ஐயாயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தற்போது தொள்ளாயிரத்து நாற்பது பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று கொரோனாவால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது மாநிலத்திலேயே அதிகபட்சமாக சென்னையில் இன்று ஒரே நாளில் ஐம்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது செங்கல்பட்டில் மூன்று பேருக்கும் தென்காசியில் ஐந்து பேருக்கும் தஞ்சாவூரில் மூன்று பேருக்கும் விழுப்புரத்தில் நான்கு பேருக்கும் இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கோவை காஞ்சிபுரம் நாமக்கல் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவருக்கு கொரோனா பாதிப்பு இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் எண்ணிக்கை முன்னூற்று ஐம்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளது கோவையில் நூற்று முப்பத்தி நான்கு பேருக்கும் திருப்பூரில் நூற்று ஒன்பது பேருக்கும் இதுவரை கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் மே மூன்றாம் தேதி வை வீட்டிலிருந்தே பணியாற்ற வேண்டும் என மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஊரடங்கினை கடைபிடிப்பது குறித்து அமைச்சர் இன்று உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினாா் சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் ஊரடங்கு நடைமுறை மே மூன்றாம் தேதி வரை தொடரும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார் கொரோனா கண்டறியப்பட்டவர்களில் எண்பது சதவீதம் பேருக்கு நோய்க்கான அறிகுறிகள் தென்படவில்லை என அறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தூத்துக்குடியில் சமூக இடைவெளியை பின்பற்றி தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் கூட்டுறவுத்துறையின் சார்பில் பத்தொன்பது வகை மளிகை பொருட்களின் விற்பனையை தூத்துக்குடியில் தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் இருபத்தி ஏழு பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டு எட்டு பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவித்தார் கடந்த ஒரு வாரத்தில் இம்மாவட்டத்தில் ஒருவருக்கு மட்டுமே கொரோனா தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு குறித்து முதலமைச்சர் மத்திய அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் ஈரோட்டில் தவறான தகவல் அளித்து வாகன அனுமதி கடிதம் வாங்கிக் கொண்டு தர்மபுரி சென்ற நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த நபர் தர்மபுரியிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தெரிவித்துள்ளார் தனிமைப்படுத்தப்பட்ட அக்ரஹாரம் பகுதியில் ரேபிட் டெஸ்ட் பரிசோதனையை அவர் இன்று தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தவறான தகவல் அளித்து வாகன அனுமதி கடிதம் பெற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் முகக்கவசம் அணியாமல் வெளியே வருபவர்களுக்கு முதன்முறை நூறு ரூபாயும் இரண்டாம் முறை ஐநூறு ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்று ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார் நாட்டில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க மாவட்ட கிராம அளவில் உள்ளாட்சி நிர்வாகங்கள் தொடர்ந்து தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாவட்டம் மற்றும் கிராமங்கள் அளவில் உள்ளாட்சி நிர்வாகங்களும் இதில் முக்கிய பங்காற்றி வருகின்றன தெலங்கானாவில் மாவட்ட ஆட்சியர்கள் பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று சோதனையிட்டு உணவு தானிய கொள்முதல் நடைமுறையில் வெளிப்படையான அணுகுமுறை பின்பற்றப்படும் என்று விவசாயிகளுக்கு உறுதியளித்துள்ளனர் பஞ்சாப் மாநிலம் பத்தான்கோட் மாவட்டத்தில் உள்ள ஹரா கிராமத்தின் தென் தலைவர் வீடு வீடாக சென்று கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறாா் கிராமத்தில் சோதனை சாவடிகளை அமைத்து அங்குள்ள அரசு பள்ளி தனிமைப்படுத்தல் வார்டாக மாற்றப்பட்டுள்ளது கின்னாவூர் மாவட்டத்தில் பெண்கள் ஒருங்கிணைந்து முகக்கவசங்களை தயாரித்து வருகின்றனர் நாள் ஒன்றுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட முகக்கவசங்களை தயாரித்து அவர்கள் ஏழை மக்களுக்கு விநியோகித்து வருகின்றனர் அங்குள்ள கோபாங் கிராம பஞ்சாயத்தில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது சமூக இடைவெளியும் ஊரடங்கு கட்டுப்பாடுகளும் தீவிரமாக பின்பற்றும்படி மக்களை உள்ளாட்சி நிர்வாகங்கள் வலியுறுத்தி வருகின்றன கோவை மாவட்டத்தில் நூற்று முப்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஐம்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இன்று பரிசோதனை செய்யப்பட்டதில் எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் மாவட்டத்தில் எட்டு பகுதிகளும் மாநகரில் பத்து பகுதிகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை அடுத்து அந்த வார்டு மூடப்பட்டுள்ளதாக கூறினார் அங்கு பணியாற்றியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் வேலூர் அடுக்கம்பாறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா பாதிப்பால் சிகிச்சை பெற்று வந்த இருபது பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் மருத்துவக் கல்லூரி தலைவர் செல்வி தலைமையில் குழுவினர் பழங்கள் கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைத்தனர் வாணியம்பாடி ஆம்பூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை பகுதிகளைச் சேர்ந்த இவர்களுக்கு கடந்த சில நாட்களாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் வீடு செல்வதற்கு முன்பு அவர்கள் அனைவரும் தொழுகையில் ஈடுபட்டனர் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு நன்றி தெரிவித்த பிறகு ரமலான் வாழ்த்து கூறி வீடுகளுக்கு புறப்பட்டுச் சென்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அம்மா உணவகங்களில் ஊரடங்கு முடியும் வரை இலவசமாக உணவு வழங்குவதற்கு முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் முதல் கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் பொன்னையாவிடம் இன்று வழங்கினார் இதேபோல் விளக்கடை கோவில் தெருவில் உள்ள அம்மா உணவகத்தில் இலவச உணவு வழங்குவதற்கு ஜெயராஜ் என்பவர் ஐம்பதாயிரம் ரூபாயையும் ராஜேந்திரன் என்பவர் அம்மா உணவகங்களில் இலவச உணவு வழங்க ஐநூறு கிலோ அரிசியையும் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுவரை எண்ணூற்று தொன்னூற்று பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் பதினோரு பேருக்கு கொரோனா தொற்று உள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் வசிக்கும் நரிக்குறவர் பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கு மாவட்ட செஞ்சிலுவை சங்கம் சார்பாக ஆட்சியர் இன்று நிவாரண தொகுப்புகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பரிசோதிக்கப்பட்டவர்களில் எண்ணூற்றாறு பேருக்கு தொற்று இல்லை என்றும் எழுபத்தி ஒன்பது பேரின் பரிசோதனை முடிவுகள் வரவேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார் தொற்று கண்டறியப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்த ஐநூற்று நாற்பத்தி மூன்று பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பாதிக்கப்பட்டவர்களில் இரண்டு பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக அவர் தெரிவித்தார் உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து லட்சத்தை எட்டியுள்ளது சுமார் ஏழு லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்தை கடந்துள்ள நிலையில் தற்போது சுமார் பதினாறு லட்சம் பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனா் கோவிட் வைரஸ் தொற்று உலகளவில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை ஏழு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழப்பு நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று பதினெட்டாக உள்ளது அந்நாட்டில் நேற்று ஒரே நாளில் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் நியூயார்க் நகரில் தொற்றை கட்டுப்படுத்தும் வகையில் ரேண்டம் டெஸ்டிங் எனப்படும் பரவலாக்கப்பட்ட சோதனைகளை மேற்கொள்ள மாகாண அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது இதனிடையே ஊரடங்கை தளர்த்தக் கோரி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் போராடத் தொடங்கியுள்ளனர் ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை கடந்துள்ளது உயிரிழப்பு இருபத்தி ஓராயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டாக உள்ளது இன்று ஒரே நாளில் நானூற்று முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த சில வாரங்களில் குறைவான உயிரிழப்பு பதிவானதாக அரசு தெரிவித்துள்ளது நாளுக்கு நாள் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருவதால் விரைவில் இத்தொற்றிலிருந்து தங்கள் நாடு விடுபடும் என அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியுள்ளார் பிரிட்டனில் நேற்று நானூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களில் ஏற்பட்டு வந்த பாதிப்பு குறைந்துள்ளதாக கருதப்படுகிறது அரசின் நடவடிக்கையால் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாக நிதியமைச்சர் ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் பிரான்சிலும் நேற்று மிக குறைந்த அளவே உயிரிழப்பு பதிவாகியுள்ளது நோய் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கையின் பலனை பெற்று வருவதாக பிரான்ஸ் பிரதமர் எட்வர்ட் பிலிப் தெரிவித்துள்ளார் இத்தாலியில் ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் நானூற்று ஐம்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் எனினும் உயிரிழப்பு குறைந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் ஆகிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன ஜெர்மனி டென்மார்க் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன அதே நேரம் புதிதாக தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதால் நிலைமை சீரடைய சில மாதங்கள் பிடிக்கும் என பல்வேறு தரப்பினரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் துருக்கியில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் நான்கு நாட்களுக்கு முப்பத்தி ஒரு மாகாணங்களில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அதிபர் அறிவித்துள்ளார் அங்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்காயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு பேருக்கு பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை தொன்னூறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாக அதிகரித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் நேற்று புதிதாக எந்தவொரு உயிரிழப்பும் ஏற்படாத நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறாயிரத்து அறுநூற்று உள்ளது சிட்னி நகரில் உள்ள மூன்று கடற்கரையில் மக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நியூசிலாந்தில் ஊரடங்கு உத்தரவு அடுத்த வாரம் முதல் தளர்த்தப்படும் என்று பிரதமர் ஜெசுந்தா தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் நேற்று ஒரே நாளில் ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது வெளிநாட்டு பணியாளர்களிடம் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளதால் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஊரடங்கு உத்தரவு ஜூன் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் புதிய குடியேற்றத்தை தற்காலிகமாக நிறுத்த அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பான உத்தரவில் அவர் கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பால் நாற்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் தங்களது நாடு தங்களது நாடு மீது கண்ணுக்கு தெரியாத எதிரியால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தமது நாட்டு மக்களை காப்பதற்காக அமெரிக்காவுக்குள் புதிய குடியேற்றத்தை நிறுத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் டிரம்ப் தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாறுபட்ட முடிவுகளை காட்டுவதாக புகார் வந்துள்ளதால் ராபிட் டெஸ்ட் கிட் கருவிகளை இரண்டு நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவுறுத்தல் நாடு முழுவதும் ரத்த வங்கிகளில் போதிய ரத்தம் கையிருப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் மாநில அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தல் சிறுபான்மையினர் உட்பட அனைத்து குடிமக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் மத்திய அமைச்சர் முக்தார் நக்வி நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாக அதிகரிப்பு தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் எழுபத்தி ஆறு பேருக்கு கொரோனா தொற்று கொரோனா தடுப்புப் பணியில் ஈடுபடும் மருத்துவர்களின் அர்ப்பணிப்புக்கு மரியாதை அளித்து மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் கல்வி கட்டணத்தை மாணவர்கள் உடனடியாக செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை இந்த நிறைவு பெற்றது வணக்கம்